ஓம் சாந்தி. ஷிவாபா நினைவிருக்கின்றதா? 29/4/2020 பாபா சொல்கிறாங்க, மீட்டே பச்சி தும்ஹாரா ஏ பிராமன் குல் பில்குல் நிராலா ஹே, தும் பிராமன் ஹி நாலேஜ்ஃபுல் ஹோ, தும் ஞான் விஜான் அவர் அக்ஞான் கோ ஜான்தே ஹோ. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த பிராமண குலம் என்பது முற்றிலும் தனிப்பட்டதாகும். நீங்கள் பிராமணர்களே ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானம் விஞ்ஞானம் அஞ்ஞானம் மூன்றை பற்றியும் தெரிந்துள்ளீர்கள். க்வெஸ்டின், கி சஹஜ புருஷார்த் சே தும் பச்சோ கி தில் ச பாத்தோ சே ஹட்தி ஜாயகி. எந்த ஒரு சகஜமான முயற்சியால் குழந்தைகளாகிய உங்களுடைய உள்ளம் என்பது அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டுவிடும். எந்த ஒரு சகஜமான முயற்சியால் உங்களுடைய மனசில் உள்ள எல்லா விஷயங்களும் விலகிவிடும். உத்தர், சிறப் ரூஹானி தந்தேமே லகுஜாவோ, ஆன்மீக தொழிலில் மட்டும் ஈடுபடுங்கள். ஜித்னா ஜித்னா ரூஹானி சர்வீஸ் கர்த்தே ரஹேங்கே உத்தனா ச பாத்தோ சே ஸ்வதக தில் ஹட்தி ஜாயகி. பாபா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவோட சர்வீஸில் அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளவு அனைத்து விஷயங்களிலிருந்தும் உங்களுடைய உள்ளம் என்பது தானாகவே விலகிவிடும். ராஜாயி லேனிகா புருஷார்த்தமே லகுஜாயங்கே, உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்துடும். நல்ல முயற்சி பண்ணி ராஜ்யம் கண்டிப்பாக நான் அடையணும் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு விடுவீர்கள். பரந்து ரூஹானி சர்வீஸ்கே சாத் சாத் ஜோ ரச்சனா ரச்சிகே உஸ்கி பி சம்பால் கர்ணிகே. பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக சேவை செய்தாலும் கூட அத்துடன் சேர்த்து உங்களுடைய படைப்பு யாரோ அவர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்ன சர்வீஸ் பண்ணாலும் எங்கே போனாலும் பாபா சொல்கிறாங்க, நம்மளுடைய படைப்பு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம நல்லா பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் நம்ம ஞானம் கொடுத்தோமோ அவர்களையும் நம்ம பாதுகாத்துக்கணும். கீத் ஜோ பியாக்கி சாத்துகேன், யார் தந்தையுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஞான மழை என்பது பொழியப்படுகிறது. கஹா ஜாத்தாகே ஞான் விஜான் அஜ்ஞான் சொல்லப்படுது. ஞானம் யோகம் மற்றும் அஜ்ஞானம். விஜான் அர்த்தாத் தேகி அபிமானி பண்ணா, பாபா அர்த்தம் சொல்கிறார். விஜானம் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா தேகி அபிமானி ஆகுதல். யாதுக்கு யாத்திரமே ரேனா, நினைவு யாத்திரையில் இருப்பது. ஞான் அர்த்தாத் சிருஷ்டி சக்கரக்கா ஜான்னா, ஞானம் என்பது காலச்சக்கரத்தை புரிந்து கொள்ளுதல். ஞான் விஜான் அவர் அஜ்ஞான் இஸ்கா அர்த்தம் மனுஷி பில்குல் நை ஜான்தே. இந்த மூன்றோட அர்த்தங்களை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அபி தும்கோ சங்கமயுகி பிராமன், பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் சங்கமயுக பிராமணனாக உள்ளீர்கள். யஹாசே ஜோ சன்ஸ்கார் லே ஜாயங்கே வஹா வஸ் பனானே லக்படேங்கே. பாபா சொல்கிறாங்க, இங்கே எந்த சன்ஸ்காரத்தை எடுத்து செல்வார்களோ அங்கே அனைத்து சன்ஸ்காரத்தையும் என்ன பண்ணுவாங்க, சேவையில் ஈடுபடுத்துவாங்க. தும்ஹாரி மேபி சன்ஸ்கார் பர்த்தே ஜாத்தே ஹே ராஜாய்கே. பாபா சொல்கிறார், நீங்களும் சன்ஸ்காரத்தை நிறச்சி எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அங்கே போய் ராஜ்யம் பண்ணுவீங்க. தும் ராஜாயி கரேங்கே, ஓ சயின்ஸ் தான் ஃபிர் உஸ் ராஜாயுமே ஆக்கர் ஜோ ஹுனர் சீக்தேகே வகி கரேங்கே. சயின்டிஸ்ட்லாம் கூட பாபா சொல்கிற அந்த சன்ஸ்காரத்தை இங்கே நிறச்சி எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அங்கே சத்தியுகத்தில் அவங்க ராஜ்யத்தில் என்னெல்லாம் கலைகளை கற்றுக்கொண்டுள்ளார்களோ அவற்றை காரியத்தில் செயல்படுத்துவார்கள். தும்ஹாரே பாஸ் தூஸ்ரா கோயி வித்யா நஹிஹே. பாபா சொல்கிறார், இந்த ஒரு கல்வி தான் நம்ம கொடுக்கக்கூடியது, இதை தவிர மற்ற வேற எந்த கல்வி நம்மிடம் இல்லை. தும் பாப்ஸே ராஜா இல்லேங்கே, பாபா சொல்கிறார், நீங்கள் மட்டும்தான் பாபாட்டேந்து ராஜ்யத்தை அடைவீர்கள். ஹே ஷிவ் பாபா அப்படின்னு சொல்லுவது கூட
அழைப்போட சப்தம் அதாவது கூக்குரல்னு சொல்றாரு பாபா. தும்ஹாரே ஹே சப்த நஹி கேனா ஹே, ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹேனா ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. பாப்கோ யாது கர்ணாகே, நம்ம பாபாவை தான் நினைக்கணும். சில்லாயா து கோயா பக்திக்கு அம்சாகையா, பாபா சொல்கிறாரு நீங்கள் கத்துறீங்கன்னா கதறீங்கன்னா ஐயோ கடவுளே சிவபாபா அப்படின்னு கதறீங்க அப்படின்னா பக்தியினுடைய சன்ஸ்காரம் வந்துவிட்டது. ஹே பகவான் கேனாபி பக்திக்கு ஆதத்தை, ஹே பகவானே அப்படின்னு கூப்பிடுவது கூட பக்தியினுடைய பழக்கமாகுது. பாபா நே தோடேகி காகா, ஹே பகவான் கேகர் யாது கரோ. பாபா எப்பயாவது இப்படி சொல்லியிருக்காரா, ஹே பகவான்னு சொல்லி என்ன நினைங்கன்னு. அந்தர்முகிஹோ முஜை யாது கரோ சிம்ரன்பி நெய் கர்ணாகே, என்ன சொல்லியிருக்கார் பாபா, உங்களுக்குள்ள போய் ஆழமாக தன் ஆத்மான்னு உணர்ந்து என்ன நினைங்க. மற்றபடி பாபா சொல்றார் சிமரன்பி பக்தி மார்க்கு அக்ஷர்கே, சொல்வது கூட பக்தி மார்க்கத்தோட வார்த்தையாகும். நினைங்க, மனசில் கூட நினைக்க கூடாதுங்கிறார் பாபா, சொரூபமாக உணரணும் நம்ம. தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபஸ்ட் பாயிண்ட், ஜித்னா டைம் மேலே ஊத்துனா டைம் ஏ ரூஹானி தந்தா கர்ணாக, எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஆன்மீக சேவா பண்ணுங்க. ரூஹானி தந்தைக்கே சன்ஸ்கார் டால்னேகே, ஆன்மீக சேவை செய்யக்கூடிய சன்ஸ்காரத்தை கொண்டு வாங்க. பதித்தோங்கோ பாவன் பனானிக்கு சர்வீஸ் கரோ, தூய்மை இழந்தவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய சேவா பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அந்தர்முகி பன் பாப்கோ யாது கர்ணாகே, உள்நோக்கு முகமுடையவராகி இது ஆத்ம உணர்வில் இருந்து பாபாவை நினைக்க வேண்டும். முக்குசே ஹே சப்த நகி நிக்கால்னாகே, உங்கள் வாயிலிருந்து ஹே அப்படிங்கிற சப்தம், ஹே பகவான் ஹே சிவபாபா அப்படின்னு வரக்கூடாது. ஜெய்சே பாப்கோ அகங்கார் நகி ஐசே நிரகங்காரி பண்ணாகே, எப்படி பாபாவுக்கு அகங்காரம் இல்லையோ அவ்வாறு நீங்களும் அகங்காரமற்றவராக ஆக வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க. சங்கட்டித் ரூப்மே ஏக்கர ஸ்திதிக்கே அபியாஸ் துவாரா விஜய்கா நகாடா பஜானே வாலே எவரடி பவ, பாபா சொல்கிறாங்க சங்கட்டன் அதாவது நம்ம குழுவில் இணைந்திருந்து ஏக்கர ஸ்திதியின் பயிற்சி மூலமாக வெற்றியின் முழக்கத்தை முழங்கச் செய்ய வைக்கக்கூடிய எவரடியாக ஆக வேண்டும். விஸ்வமே விஜய்கா நகாடா தபஜேகா ஜப் சபிகே சப் சங்கல்ப் ஏக்கு சங்கல்பே சமாஜாயங்கே, பாபா சொல்கிறாங்க எப்போ வெற்றியினுடைய முழக்கம் ஏற்படும் என்றால் எப்பொழுது நாம் அனைவரின் சங்கல்பம் ஒரே சங்கல்பமாக இணைகிறதோ அப்பொழுதுதான் முழு உலகத்திலும் வெற்றியின் முழக்கம் ஏற்படும். சங்கட்டித் ரூப்மே ஜப் ஏக் செகண்ட்மே சபி ஏக்கர ஸ்திதிமே ஸ்தித் ஹோஜாவே தப் கஹேங்கே எவரடி, பாபா சொல்கிறாரு நீங்கள் எந்த சம்பந்தத்தில் இருக்கீங்களோ அதாவது பரிவாரத்தில் இருக்கீங்களோ குழுவாக உள்ளீர்களோ உங்களுடைய பரிவாரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு செகண்டில் மனம் புத்தியை ஒருமுகப்படுத்தி ஒருமுக ஸ்தித்தியில் எப்போ நீங்கள் நிலைத்து விடுகிறீர்களோ அப்பொழுது தான் உங்களை எவரடி என்று சொல்ல முடியும். பாபா சொல்கிறாங்க ஒரு செகண்டில் ஒரே வழி ஒரே ரசனை ஏக்கிற ஸ்தித்தியில் ஒரே சங்கல்பத்தில் நம்ம நிலைப்படுத்தக்கூடிய அடையாளம் கை காட்டப்படுது. விரல எல்லாருமே இப்படி காட்டுறாங்க. ஜிஸ் அங்குலிசே கலியுகி பர்வத் உட்ஜாத்தாகே, இந்த பாபா சொல்கிறார் இந்த ஒரு விரல் அதாவது எந்த ஒரு ஒரு வழி ஒரு ஸ்திதி ஒரு செகண்ட் ஒரே சங்கல்பம் இந்த ஒன் அப்படிங்கிற விரல் மூலமாக கலியுக மலை என்பது நாம் அகற்ற முடியும். இசிலியே சங்கட்டித் ரூப்மே ஏக்கர ஸ்திதி பனானேக்கா அபியாஸ் கரோ தபி விஸ்வக்கே அந்த சக்தி சேனாக்கா நாம் பாலா ஹோகா, எப்போ முழு உலகத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சியை நாம் செய்வோமோ
அப்பொழுது முழு உலகத்திலும் சக்தி சேனைகளின் பெயர் என்பது பிரசித்தி பெறும். ஆக எல்லாருமே நம்ம சேர்ந்து ஒன்றா முழு பரிவாரம் பாபா பரிவாரம் எல்லாருமே சேர்ந்து ஏக்கர ஸ்தித்தியினுடைய அபியாசத்தால் முழு உலகத்திலையும் வெற்றியின் முழக்கத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடிய எவரடியாக ஆக வேண்டும். ஸ்லோகன்: சிரேஷ்ட புருஷார்த்தமே தக்காவட் ஆனா ஏபி ஆலசியக்கு நிஷானி. உயர்ந்த முயற்சியில் தடை வருவது என்பது கூட அலட்சியத்தின் அடையாளமாகும். ஓம் சாந்தி.